வா போ 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 வா போ 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 ஊருக்கு வந்துருக்கோம். ஒரு நாட்டுக்கோழி இங்கே வந்துருச்சு, நான் இங்கே கூப்பிட்டு கிடக்கிற இங்கே வந்துருச்சு. ஒரு நாட்டுக்கோழி அடித்து நல்லா அப்படியே மிளகு சீரகத்தை தட்டி போட்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒன்று நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம்னு வச்சுக்கிட்டேன். சளி கிளியில் கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி குடிக்கலான்னு பார்த்தேன். இங்கிட்டு போட்டோமா அரிசி தீனி தான் மேய போயிருக்கும் பார்த்தா இங்கிட்டு வந்துருக்க மாட்டேங்குது. எல்லாம் ஏதோ ஒன்று மட்டும் நல்லதாக பிடிச்சிக்கிட்டு ஏன்னு கேளுங்க. இன்றைக்கி இங்கே ஊரில் எதுக்கடி அங்கே போகிறீங்க, ஏறிக்கிட்டு வண்டியில் வர்றாளுங்கம்மா ரெண்டு பேரும். ஐயோ கடவுளே, எங்கே போகிறாளுங்கப்பா ரெண்டு பேரும். இந்த நாகரிக மலம் செல்லக்கிலேயே அடங்கிறது இல்லை. ஊருக்கு வந்தாலும் வண்டி கிட்டே ஆகிறாளுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மெட்ராஸ் கிளம்புறோம். இன்றைக்கி தேதி 24, நாளைக்கு 25. ஆரஞ்சு மிட்டாய் அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவார்டு கொடுக்குறாங்க, அதுக்காக சென்னை வரோம். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உறவுகள் சென்னையை சார்ந்தவங்க நிறைய பேர், அம்மா சென்னை வந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுன்னு இருக்கீங்க. அதனால தான் இப்போ முன்னாடியே சொல்லிவிட்டு நம்ம இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு ஒரு கோழியை பிடிச்சி கரக்காரனை அடித்து மடம் மடம் சாப்பிட்டு விட்டு பட்டினு கிளம்பணும்னு வச்சுக்க குறதோடு ஒடியாந்துடலாங்க. அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம சென்னையில் தான் இருப்போம். அதனால் அந்த நம்பர் தெரியாதவங்க மறுபடியும் நம்பர் சொல்கிறேன், 93 61 89 59 75. சரிங்களா, 93 61 89 59 லாஸ்ட்டில் 75. இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. இப்போ தான் நம்ம சென்னை கிளம்பிட்டு உறவுகளே, கிளம்பி நம்ம போயிட்டு கிளம்பி போகிறோம், சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். ரெண்டு நாளைக்கு சென்னையில் தான் இருப்போம். எந்த இடத்துல இருக்கிறங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அவங்க ரெண்டு பேர் வண்டி எடுத்து நாங்கள் ஓடித்தாளுங்க. வாங்க பார்ப்போம், வந்தால் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லைம்மா, எல்லா பக்கம் நம்மளே வேலை செய்ய முடியுமா? கூவு கூவு, இன்றைக்கி ஒரு நாளைக்கு கூவு, நாளைக்கு எப்படி கூவுன்னு பார்ப்போம். பா 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 பா, கோழியை கூப்பிட்டா வாத்து தான் ஓடுது. இல்லை உன்னை ஆடு என்ன பண்ணுற, எதுக்கு ஓடுற? பா பா பா, அதான் தீனியை போட்டு பிடிச்ச அப்படி பிடிக்கக்கூடாதுக்காவ். ஆ புரியல, அப்பாப்பா தேங்காய் புடிச்சிருக்காங்களாப்பா. தேங்காய் எவ்வளவு நாளைக்கு அப்பப்பா புடுங்கறீங்களா? இது வந்து 45 நாளைக்கு ஒரு தர. ஓ, ஒரு தேங்காய் வெட்டுறது 1.5 மாதம், 45 நாள், 50 நாளைக்கு ஒரு தடவை வெட்டிக்கிட்டே இருக்கலாம். அப்பா வச்சு போன டைம் வரும்போது பார்த்திங்கன்னா புளிச்சிக்கரை பிடிங்கிட்டு இருந்தார், அந்த இடத்துல பறிச்சலை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ தேங்காய் பறிச்சிட்டு இருக்காங்க. ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் ஏறி அந்த பக்கம் இதோ வாசன் போட்டு விட்டு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு. பார்த்தா இருக்கலப்பா? ஆமாம் பார்த்துட்டு கீரை இருக்குதாமில்ல. இருசாமி அங்கிட்டு போயிடுறேன். மேலே ஏறி தென்னங்காய் பறித்து போட்டுருக்கப்போ தம்பி, 45 நாளைக்கு 1 ரூபா பறித்தோம்னா தேங்காய் நல்லா முத்தி இருக்கும். ஏப்பா இப்போ என்னைக்கு ஆட்டுறதுக்கப்பா, இல்லை குழம்புக்கு வேணாமல் குழம்புக்கு வச்சுக்கலாம், என்னைக்கு வேணாலும் வேணும். விற்பனைக்கு உண்டு. இதில் ரெண்டு வகையாக இருக்கும் காய்ப்பா. நெத்து காய் இருக்கும், மீடியமான காய் இருக்கும், இல்லை தர ஒன்று இருக்கும், தர ரெண்டு, தர மூணு வகையாக இருக்கும். ஓ ஓ, முதல் ரெண்டு தரமும் வாங்கிக்குவாங்க விலைக்கு. ஆ ஆ, ரொம்ப சின்னதாக ரொம்ப நன்னிக்காயாக இருக்கிறதெல்லாம் வெட்டி எண்ணெய் ஆட்டுவாங்க, இல்லைன்னா பருப்பாக ஊற்றுவாங்க. சாமி ஒரு நாளைக்கு எத்தனை மரம் ஏறுது தங்குவா? எவ்வளோம்மா? 50 மரம். இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டே சாமி. அது மட்டக்கட்டு இது எது வேலை சாமி? மரம் ஏறுது இதுதான். சரி பார்த்து பார்த்தோமே சாமி. மட்டை எதுக்குப்பா கட்டுறது? இது அடையாளத்துக்கு. அடையாளத்துக்கு? ஓ என்னைக்கு? ஓ என்னைக்கு அது காமிம்மா. இப்போ நிறைய மரம் இருக்கும்போது அந்த இடத்துல இந்த
கீழே பிரித்து கட்டி விட்டோம்னா அது அடையாளம். இது பறிச்சாச்சு அடையாளம். போன டைம் வந்து அப்பா வந்து புளிச்சக்கீரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தின காயாக இருக்கும், அதை வந்து எண்ணெய்க்கு எடுத்துக்கலாம். மற்றபடி இருக்கிற காயை சேல்ஸுக்கு, அதாவது கொண்டு போய் விற்கிறதா இருந்தாலும் விற்றுருவாங்க, நம்ம வீட்டு தேவைக்காக வச்சாலும் வச்சுக்குவாங்க. ஏன்னா நிறைய பிள்ளை குட்டிங்க பேரம்பத்திலாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுத்து விடணும். அதனால் இந்த மரத்துக்காங்க ரோப்பு, கால் ரோப் வச்சுருக்கேன். அதனால அவங்க இங்கிருந்து அப்பா சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து 1 மில்லியனுக்கு மேலே இருக்காங்க அப்பா. அப்பா பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அப்பா வந்து ரிட்டைர்மெண்ட், வாத்தியாராக இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். அதாவது அப்போது வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் வச்சுருக்காங்க, இந்த பக்கம் வந்து ஆடு மாடெல்லாம் வச்சு பார்த்துக்குவார், பொழுதோடு வீட்டுக்கு போயிடுவார், அதுக்கப்புறம் வீட்டில் முடிச்சுட்டு இங்கே வந்துடுவார் போல். தோட்டத்துக்கு வந்து இருப்பார், நாங்கள் எப்போ வந்தாலுமே அப்பாவை பார்க்காம போக மாட்டோம். அதே மாதிரி வந்தாலும் ஒரு பெத்த பிள்ளைங்க மாதிரி அவர் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு இளநியாக இருக்கட்டும், மற்றபடி தோட்டத்தில் ஏதாவது போட்டிருந்தாலும் கூப்பிட்டு இந்தாங்க சாமி சாப்பிடுங்க அப்படிம்பாரு. அவ்வளோ ஒரு குணமுடையவர், சொந்தக்காரராக இருந்தாலும் ஒரு குணம் கொண்டவர். அதனால தான் அப்பா வந்து நாங்கள் எப்போ வந்தாலும் பார்க்காம போகிறதில்ல. இதெல்லாம் பாருங்கள், இது என்ன இப்போ அது தண்ணி பேரட், இதுப்பா சுரக்கொடி, சுரக்காய், சரி பாருங்க பக்கத்துலேயே தட்டை போட்டிருக்காங்களா, தட்டையாக எடுத்து இப்படி மாற்றிட்டு போட்டு போயிருக்கு. எல்லாமே தேங்காய் தான். இந்த தட்டையை அறுத்து இந்த பக்கம் தட்டை போட்டிருக்காங்களா, சோளத்தட்டை, இதை அறுத்து அந்த மாட்டுக்கு போட்டுட்டு வைக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாமை போட்டு நெல் பயிர் எடுத்ததுக்கப்புறம் அந்த போர் போட்டு வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோளத்தட்டை போட்டாங்கன்னா அது பறித்து போட்டுக்கிறது. சாணம், இந்த சாணியை எடுத்து போட்டு ஒரு குப்பையில் போட்டு வச்சுருவாங்க. எல்லாம் சாணியை அள்ளி குப்பைக்குள்ளே போட்டு வச்சுட்டாங்கன்னா அடுத்த நாள் அள்ளி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குப்பை நிறையா சேர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வெள்ளாமைக்கு வந்து உரமாக போடுவாங்க. அதை விடுமா, உரமாக போடுவாங்க. உரமாக போட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இளநீர் போட்டுட்டாரு. கிராமம் கிராமம் தான் பேசாமல் எல்லாமே தேங்காய் தான் சாமி, அதெல்லாம் தேங்காய் இளநீர் வேணும்னா போட்டு தோசம், சொன்னால் தான் மூடு வரும். அதான் பாருங்க பச்சை மட்டை, இதில் சீமாருக்கு வச்சோம்னு வச்சுக்கோங்க, சீமாருன்னு சொல்லுவோம், அப்புறம் விளக்குமாருன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இதில் பச்சையோட வச்சா கிளிக்கு கிளிக்கும் ஆசையாக இருக்கும் அப்படியே நார் உச்சிருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும் பச்சை மரில. இதில் வச்சோம்னா தென்னை மரமும் சரி வாழை மரமும் சரிம்மா ஒரு பொருள் கூட வீணாக வரதில்ல. மட்டையாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், அந்த தேங்காய் நார் கயிறாகுது எல்லா பொருளுமேம்மா. அதே மாதிரி தான் வாழை மரமும், வாழைக்காய், வாழைப்பழம், இலை, தண்டு காஞ்சதுக்கப்புறம் பூ கட்டுறதுக்கு அதுக்கு ஒரு நாரா. ஏம்மா என்னம்மா எது சத்தம் போட்டு கிடக்குங்க, என்னடி பண்ணிட்டு இருக்கிற நேரம், எங்கே பண்ணிட்டு ரெண்டு பேரும் டீ குடிக்க வடை போண்டா சாப்பிட புரியல, டீ குடிக்க வடை போண்டா சாப்பிட, டீ குடிக்க வடை போண்டா சாப்பிட, வேற யாருக்கும் வேணாம், எங்கே போயிட்டா ஒன்றும் வரல, இதான் உட்காந்துருக்கான் பாரு இன்னும் வரலன்னு. ஒரு பக்கம் போனால் ஒரு பக்கம் வாரம்னு இல்லாமல் ரெண்டு தேங்காய் எடுத்துட்டு தரலாமா வீட்டுக்கு. ஏற்கனவே ஒரு பாட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு. எங்க பிரச்சனை ஓடுது அங்கதான் அவர் சொல்லிட்டு இருக்கீங்க கேட்கலீங்களா, அது தெரியாம எடுத்துட்டு போயிட்டாங்களாமா. இந்த மாதிரி தேங்காய் தூக்கிட்டு தேங்காயோட மண்டையை உடைக்கிற அப்படின்னாங்க. அச்சுச்சோ
அந்த வேலை யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க நல்லா பண்ணிட்டு அதுங்க அடி வாங்கிப்பீங்க. யார் நான் எதுக்கு அடி வாங்குறேன்? அப்ப தேங்காய் தோக்கலாம். தேங்காய் ரெண்டு தூக்கிட்டு போலாமா? தேங்காய் வந்து அதுலயும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப இந்த தேங்காய் எல்லாம் அள்ளி கொண்டு போய் நம்ம போட்டோம்னா நமக்கு நாலு காய் கொடுப்பாங்க. ஏமா மரம் வெட்டுற பக்கம் இந்த கிராமத்தில் என்னென்னா தேங்காய் பறிக்கிறாங்களா? சார் தேங்காய் பறிக்கிறாம்பாங்க, தேங்காய் பிடுங்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆமாம், தேங்காய் பிடிக்கும்போது நம்ம போனோம்னா வாழைக்காய் தட்டிருக்கோம். அது திரும்ப வாரம் வீடியோ போயிட்டு இருக்குது வாரம். அப்போ அந்த தேங்காயை பறித்து எடுத்துக்கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு இடத்துல போட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு செமந்து கொண்டு போடுறோம் இல்லையா, அதுக்கு இத்தனை காயின்னு கொடுப்பாங்க. அப்படி ரெண்டு தேங்காய் தூக்கிட்டு போகலாமான்னு சொன்ன மாதிரி களவாணி தலை பண்ணிட்டு போகலாமான்னு நான் சொல்லலை. சரியா? மெட்ராஸ் வரம்பில் அது சொல்லு எல்லாத்துக்கும் வரம்பு. ஆமாம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெட்ராஸ்க்கு சென்னைக்கு நாங்கள் வரோம். இன்றைக்கி எல்லாம் அங்கே உறவுகள், அங்கே இருக்கிற உறவுகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். யாராக இருந்தாலும் சென்னைக்கு வந்துடுங்க. சென்னைக்கு அங்கே இருக்கிற மக்களை பார்த்துக்கலாம். யாராக இருந்தாலும் வந்தாலும் வர முடியாது. சென்னை சார்ந்தவங்க நம்ம எங்கே இருக்க போகிறோம்னா போரூரில். அப்போ போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க உறவுகளே. இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு பார்த்துட்டு நாங்கள் நாளைக்கு வந்துருக்கோம்னு நினைக்காதீங்க. 24 இன்றைக்கி தான் நாங்கள் அங்கே வர்றோம். 25 நாளைக்கு அங்கே இருப்போம். அதனால் மறக்காமல் வாங்க. உள்ள செலக்கிறி என்ன பண்ணுறாங்க ஆண்டி? ஆனால் ஒரு கால் தாங்க ஆண்டி மிஸ். என்னம்மா? இப்போது அந்த கால் இல்லைன்னா வச்சுக்கோங்க, ரெண்டு ஊர் ஒரே ஊர் தான். என்ன சொல்கிற? ஆமாம், அது போரூர் இருக்கு, நம்ம ஊரில் இருக்கிறது பேரூர். என்ன இப்படி பார்த்து ஒரு ஆச்சரியமா பாருங்க. கோயம்புத்தூர்ல பேரூர். ஆ பேரூர். அதுல இருந்து இங்கிருந்து ஒரு காலை தூக்கணும்னா எதுவும் பேரூர் தான். காலு தான் இடையில நிற்குதா? காலு தான் இடையில இருக்குது. அந்த கால் எடுத்துட்டோம்னா எல்லாம் ஒண்ணுதான். நீங்களாம் ஒரு காலையில் நான் கேட்கறேன், எந்திரிச்சு ஒரு வேலை செய்வான், ஒண்ணு இல்லாம வதை பண்ணாதீங்கிற மாதிரி ஆம்பளை பசங்க தான் காலையில போவாங்க. நம்மள ஒரு குடும்பக்காரிங்க என்ன என்ன நாகரிகமாளா? என்ன சைக்கிள் எடுத்துட்டே வண்டி ஸ்கூட்டி போலாமா? எங்க ஸ்கூட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்கூட்டியில பாத்து போங்க. கீழே தாங்க வடை வாங்கி சாப்பிட்டு வரோம். நீ பேசிட்டு இருமா? நீ குடும்ப ஸ்திரீ ஏமா? தம்மா ஏமா, கொஞ்சம் சும்மா இரு, கொஞ்சம் போன், அப்புறம் பேசலாம். கோயம்புத்தூர் வீதியில வீடியோ எடுக்க முடியாம தான் இங்க வந்து எடுத்துட்டு இருக்கோம். டீ குடிச்ச சூப்பரா இருக்குது. டீ வாணியும் குடி. நீ வைக்கிற டீ எவ்வளவு இங்க சூப்பரா வச்சு கொடுத்தாங்க. தேனே திரவியமே அமிர்தம். அமிர்தம் அமிர்தம். ஆனா எல்லாரும் பசும்பால்ல தான் டீ போடுவாங்க. நம்ம அழுத பல்ல கிருஷ்ணன் மறக்காம அந்த 100 நம்பர் இருக்குங்களா? லைவ் வருவோம் இல்லையா? நம்ம லைவ் போல செல்லு கையில தான் வச்சிருக்கோம். 93 61 89 59 75 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உறவுகள் ரெண்டு நாள் நம்ம சென்னையில் தான் இருக்க போகிறோம். இன்றைக்கும் நாளைக்கும் மறக்காமல் சென்னையை சார்ந்த உறவுகள் உங்களுக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. எங்களை பார்க்க வாங்க, நாங்கள் உங்களை பார்க்க வரோம். என்னடி நாகரிகமாக சொல்லுமா? இன்றைக்கி வந்து நம்ம சென்னைக்கு வரும், அங்கே இருக்கிற உறவுகள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அங்கே இருக்கிறவங்களை நம்ம பார்க்கணும். நம்மளும் வாங்க, எல்லோரும் பேசலாம், பழகலாம், என்ஜாய் பண்ணலாம், வெளியே சுற்றிட்டு வரலாம். வாங்க உறவுகளை, வாங்க.